இதை எங்கிட்டு பிடிச்சி எப்படி தூக்க? வணக்கம், அந்தோனியின் அலப்பறைகள். அப்பா என்னால முடியலப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த திருக்கியை தான் குழம்பு வச்சு சாப்பிட போறோம். இந்த திருக்கை பேரு தூக்கவே முடியாது. என்னமா வெட்டிடுவான், அதை நான் தலையில தான் குதிப்பேன். ராஜ பரம்பரை தலையில குதிப்பேன் சொல்ல மாட்டேன். இது வழுக்குது அவ்வளவுதான். இது வழுக்கலைன்னா ஒரே திருக்க 4 கிலோ பயங்கரப்பா. ஒரு மணி நேரம் ஆஞ்சதா 2 நிமிஷத்துல ஆஞ்சிட்டாங்க. சும்மா போட்டுங்க, 10 செகண்ட்ல அவங்க 50 கருவாடு போடுறவங்க. போட கழுவிக்கிறலாம் இந்த வெட்டுறது, இவங்கள்ட்ட கொடுக்குற அந்த வெட்டு. நீங்க அப்படி சொல்றியோ? தலையை நீ பிடிச்சி வெட்டுவேன் கொஞ்ச நேரம். வெட்டி காமிச்சா தான் இந்த திருக்கையெல்லாம் அது வெட்டு. கைவசம் நிறைய தொழில் இருக்கு, அதுல மீன் வெட்டுற தொழில் தான் இப்ப பேமஸா போய்கிட்டு இருக்கு. நம்ம கடைகளுக்கு கூட மீன் வெட்டுறதுக்கு தான் ஆள் நிறைய தேவைப்படுது. வாங்க தென்னங்கண்ட வாங்கிட்டு வந்து இந்த திருக்கி நல்லா 3-4 டைம் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி எடுக்கணும். கத்தரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சோம் குழம்பு வந்து உண்மையாவே டேஸ்ட் வந்து சூப்பராகும். பார்த்துக்கோங்க, ரெட்டை கத்திரிக்காய் ரெட்டப்புள்ள பச்சை தண்ணி சொல்ற வெள்ளை கலரா இருக்கு. தண்ணி வந்து நல்லா கோச்சதுக்கு அப்புறம் தண்ணியத்துக்கு திருக்கையில ஊத்திடணும். ஊத்துறதுக்கு அப்புறம் குழம்பு வைக்கணும். ஏன்னா திருக்கையில வந்து ஒரு விதம் மாங்கு மாதிரியா இருக்கும், அது சுடு தண்ணி ஊத்துனா மட்டும்தான் போகும். தண்ணி அங்கெல்லாம் சூடாயிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள வந்து நம்ம வந்து குழம்ப வந்து கூட்டிடுவோம்.
குழம்புக்கு தேவையான கத்தரிக்காய் பச்சைக்காய் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இப்படி முழுசாக போட்டுருவோம். கருவேப்பிலையும் போடுவோம். வந்து குழம்பு வந்து மாசமாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டு குழம்பு கொடுக்கலாம். ஸ்மித் ராத்திரி சாப்பிட்றியா? அதுக்கப்புறமா குழம்புக்கு அரைச்சிச்சு தேங்காய். இந்த தேங்காய் ஏன் மஞ்சள் கலர்ல இருக்கு நிறைய பேர் கேப்பீங்க. இதுல வந்து நம்ம வீட்டு மசாலா பொடி வந்து கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்காங்க. சரி, தேங்காய் நம்ம வீட்டு உங்கள் மீனவன் வீட்டு மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி அதையும் கொஞ்சம் போட்டுக்குவோம். தேவையான அளவு. தேவையான அளவு உப்பு. மலக்கூறாவே இருக்கு, அதான் லைட்டிங் சரியில்லாம இருக்கு. ஒரு மாதிரியா மூசாப்பா இருக்கு. ஒரு கடப்பாறை அடிக்க சொல்லியிருக்கேன் சுமி. தக்காளி நசுக்கிறதுக்கு என்ன முன்னால அதானே போனா நீ ரொம்ப சிரமப்படுற நசுக்கிறதுக்கு. ரொம்ப சிரமப்படுற தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியை தூக்கி அப்படியே இந்த நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பு தூக்கி வச்சிருவோம். சுடு தண்ணி ஊத்திட்டோமா, அதனோட மாங்கலமும் நல்லா கலந்துருச்சுருவாங்க. அதோட மாங்கலாம் கலந்துருச்சு. நம்ம சுடு தண்ணி ஊத்துறதுனாலயே பாதி வந்து திருக்கு வந்து வெந்துடும். அதனால குழம்ப கூட்டி வச்சுட்டு குழம்பு கொதிச்ச உடனே இதை எடுத்து குழம்புல கட்டிடுவோம். இப்போ வரைக்கும் அது சாதா குழம்பு. திருக்கையை போட்டால் அதுதான்டா திருக்க குழம்பு. நம்ம புளித்திருக்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இடம் இறக்கி வச்சுட்டு தாளிச்சிருவோம். பெரிய மாதிரி பெரிய காமெடி பண்ணி விட்டாங்க. புளியந்திருக்க என்ன வெங்காயம் தாளிப்பு வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம புளியந்திருக்கை குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. நல்லா கம்மகம்மனு இதை வந்து வேட்டையாட தயாராகும். மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே. அந்த குழம்பு சரி தெரியலமாம்மா, உங்களால கார் பண்ண அடிக்காதா பெண்ணே பெண்ணே. கண் சாடை பிச்சிட்டுமோ. இதுல இந்த கேப்ல எங்க மாமா வந்து பாதி திருக்கி எடுத்துட்டு போய் பொறிச்சிட்டாங்க.
சாப்பிட்ற நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுவாப்புல மரிதாஸ் அவர்கள். மாமா பொறிச்சா அதே பிள்ளைகிட்ட இருக்க அங்கே கமக்கமாக தனியாக கொண்டு போய் பொறிச்சிட்டு வந்தா திருக்க பொறிக்க மாட்டாங்க நிறைய பேர். மீனை பொறிச்ச மாதிரி மசாலா தடவி பொறிச்சா செம்ம டேஸ்டாக இருக்கும். ஏமா திருக்கியில் 65 போட்டோம்ல நம்ம 65 எண்ணெயில் போட்டு எடுக்கிறீங்க, அதுக்கும் தோசை கல்லில் போட்டு யாரு இது குழம்பு தான் இருக்கு. உனக்குதான் மெதுவா தின்னு அனுப்புவீங்களுக்கு வீடியோ உண்மையில எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம அந்தனி அளப்பறை சேனல் புதுசா பாக்குற நண்பர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. யதார்த்தமா அழகா சமையலோட சூப்பர் வீடியோட மீண்டும் இன்னொரு ஆட்ட சந்திப்போம். இன்னொரு வீடியோ விட்டாடா பாய்.